வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் திருச்சியில் விவசாய சங்கத்தினர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டனர். மத்திய அரசு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்தில் புதிய வேளாண் ஒப்பந்த பண்ணைய சட்டம், உற்பத்தி விளைபொருள் சட்டம், உற்பத்தி பொருள் வணிக விற்பனை சட்டம் ஆகியவற்றை நிறைவேற்றியது. இச்சட்டங்களை திரும்பப்பெற வலியுறுத்தி பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தொடர்ந்து டெல்லியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மற்றும் சமூக அமைப்புகள் போராட்டம், ஆர்ப்பாட்டம், ரயில் மறியல், சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் இன்று காவேரி உரிமை மீட்புக்குழு சார்பில் ஒருங்கிணைப்பாளர் கவித்துவம் தலைமையில் ரயில் நிலையத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ரயில்வே நிலையத்திற்குள் செல்ல முயன்றவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். ஆடுகளை அடைத்து வைத்துக் கொண்டு சிங்கத்தை கூண்டுக்குள்ளிருந்து வெளியே திறந்து விட்டு ஆடுகளை வேட்டையாடிக்கொள் என்பது போல் இருக்கிறது மோடி அரசினுடைய சட்டம். கார்ப்பரேட் சிங்கங்களுக்கு விவசாய ஆடுகள் பலியாக போகிறது என்பதுதான் இந்த போராட்டத்தின் மூலமாக மோடி அரசு இந்த சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும். உடனடியாக உழவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். கோடிக்கணக்கில் விவசாயிகள் போராட்டம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. டெல்லி போராட்டத்தை இந்த நேரத்தில் நாங்கள் ஆதரிக்கிறோம். எங்களுடைய போராட்டம் இன்னும் தமிழ்நாட்டிலும் விரிவடையும். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com